தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்எம்டி குளோபல் நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கிற நோக்கியா 5.1 Plus அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன், ரொம்ப முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. உண்மையிலே ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இந்த நோக்கியா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை பற்றிய முழு விவரங்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெண்டாவது, இதனோட ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்ன விவரங்கள்லாம் இருக்குன்றதை நம்ம தெளிவாக விரிவாகவும் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அப்படி நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.8 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஹெச்டி டிஸ்பிளே தான் இருக்குது. இதை வந்து ஃபுல் ஹெச்டி கிடையாது, ஆஃப் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரெசல்யூஷன் 720x1520 pixel இருக்குது. ரேம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ரேமை பொறுத்த வரைக்கும் 3GB, 4GB, 6GB அப்படின்ட்டு ஒரு மூணு வேரியண்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா லோ எண்ட்லேருந்து ஹை எண்டு வரைக்குமே அதை கொடுத்துருக்காங்க. ரேமில் 3GB ரேம் 32GB இன்பில்ட் மெமரியாகவும், 4GB ரேம் 64GB இன்பில்ட் மெமரியாக இருக்குது. அதே போல் 6GB ரேமும் 64GB இன்பில்ட் மெமரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ராசஸர். ப்ராசஸர் ரொம்ப முக்கியம். ப்ராசஸரில் இவங்க மீடியா டெக் ஹீலியோ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 1.8 GHz. இது கொஞ்சம் நல்ல விஷயம். அடுத்ததாக இதில் ஓடிஜி சப்போர்ட் பண்ணுமானா, நிச்சயமாக ஓடிஜியும் இதில் சப்போர்ட் பண்ணுது. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். நம்ம பென்ட்ரைவெலாம் போட்டு டைரெக்டாக இதில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக ஆண்ட்ராய்ட் 8.1 Oreo OS இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஸ்மூத்தாகவும் கண்டிப்பாக இருக்கும். இதில் எல்லா சென்சாருமே இருக்குது. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது, அதேபோல் ஆக்சிலரோமீட்டர், லைட் சென்சார், இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரா. கேமராவை பொறுத்த வரைக்கும் 13+5MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. நோக்கியா கேமராவின் அப்படின்னு சொன்னாவே எப்பயுமே ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாகவே 13+5MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் MB கம்மியாக தான் இருக்குது, 8MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபி பிரியர்களுக்கு இது கொஞ்சம் குறைவாக தான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்கலாம், என்னவோ தெரியல. அவங்க 8MP மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வித் ஃப்ளாஷோட கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து 3060mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு லாங் லைஃப் பேட்ரி தான், கண்டிப்பாக ஒரு நாள் நிற்கும். ஏன்னா 8.6 inch டிஸ்பிளே இருக்கிறதுனால இதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கனெக்டிவிட்டி. கனெக்டிவிட்டியில் எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்குது. ப்ளூடூத், ஒய்ஃபை, 3.5mm ஆடியோ ஜாக், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4G வோல்டி சப்போர்ட் பண்ணுது. நம்ம ஜியோலாம் இதில் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, அடுத்ததாக ப்ரைஸுக்கு வரலாம். ப்ரைஸு இந்த மூணு வேரியண்ட்டுமே என்னென்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னிங்கன்னா, 3GB ரேமை பொறுத்த வரைக்கும் 9999 அப்படின்ற ரேஞ்சில், அதாவது 10,000 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இது 32GB இன்பில்ட் மெமரியாக இருக்குது. 4GB ரேமை பொறுத்த வரைக்கும் 14,499 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 64GB இன்பில்ட் மெமரி. 6GB ரேமை பொறுத்த வரைக்கும் 16,499 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 64GB இன்பில்ட் மெமரியாக இருக்குது. இது ரேட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வேரியண்ட்டு. 3GB ரேம் போதுன்றவங்க ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த ஃபோனை நம்மளால் வாங்கிக்க முடியும். இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வலைத்தளங்களில் இது ஆன்லைனில் கிடைக்குது. நீங்கள் இதை வாங்குறதுக்குரிய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை தேவையானவங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இந்த மொபைல் நோக்கியா 5.1 Plus, இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.